வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெரும்பாலான காணொலிகளில் ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய தகவல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று கூட ஈழத்தை மையப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டிருக்கக்கூடிய அச்சமும், இந்தியாவின் உளவு பிரிவு இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் சற்று அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை முதன்மைப்படுத்தி இந்த காணொலிகளை நாம் வெளியிடலாம் என்று நினைப்பில் அதனை குறித்த தகவல்களை இன்று தேடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். சீனாவை பொறுத்த மட்டில் இலங்கையில் அது கால் பதித்திருக்கிறது என்கின்ற விடயம் பரவலாக எல்லோரும் அறிந்த விடயம். அம்மாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருடம் குத்தகைக்கு எடுத்த பொழுதே இந்தியாவிடம் ஒரு அதிர்ச்சியான ஒரு பார்வைதான் இருந்தது. ஆயினும் அந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான களங்களை முன்னிறுத்தி மட்டும்தான் சீனா செயல்படுகிறது என்கின்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்ட காரணத்தினாலும் சீனா அந்த பகுதியை இராணுவ உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளாது என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்தியா அமைதியாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பல செய்திகள், இலங்கையை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்திகளாக இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியாவின் உளவு பிரிவு இதனை குறித்து மிக தீவிரமான ஆய்வுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இப்பொழுது பல விடயங்கள் வெளியே தெரிய தொடங்கி இருக்கின்றன. அதனால் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு விடயங்களை அதிதீவிரப்படுத்த வேண்டிய ஒரு களத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பகுதி ஏறக்குறைய தமிழர்களுடைய பூமி என்கின்ற அடையாளம் நாம் அனைவரும் உணர்ந்த ஒன்று. வடக்கு கிழக்கு பகுதிதான் இந்தியாவிற்கு எப்பொழுதும் ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்பது சீனா அறிந்த விடயம். எனவே வடக்கு கிழக்கு பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார், இந்தியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கலாம் என்கின்ற திட்டமிடுதலை சீனா பணகாலமாக எடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனா தீவு இந்த மூன்று தீவுகளிலும் தன்னுடைய முயற்சியில் ஒரு தொழிற்சாலை, மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான களத்தில் சீனா இறங்கியது. அப்பொழுது இந்தியா கொடுத்த கடும் அழுத்தத்தின் காரணமாக அதிலிருந்து பின்வாங்க தொடங்கியது. ஆனால் அதற்கு பின்பு தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய ஆளுகையை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக சீனா எடுத்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுடன் உதவியுடன் சீனாவின் தூதர் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் நிவாரண நிதிகளை வழங்குவதற்கான களங்களை கையில் எடுத்த விடயமும், தமிழர்களுக்கிடையே அதாவது ஈழ மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தையும் சீனா கையில் எடுத்தது. அதற்கு டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் களம் அமைத்து கொடுத்தார்கள். இந்த சூழலில் கடலட்டை பண்ணையை மையப்படுத்தி சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை வடக்கு பகுதியில் எடுக்க தொடங்கி இருக்கிறது என்று யாழ் மாணவர் ஒன்றியம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அப்பொழுதே சர்ச்சைகள் எழும்ப தொடங்கிவிட்டன. சீனாவை சார்ந்தவர்கள் இலங்கைக்குள் வேரூன்ற தொடங்கிவிட்டார்களா என்கின்ற ஐயப்பாடுகள் அப்பொழுதே எழும்ப தொடங்கிவிட்டன. அதன் வெளிப்பாடாக பல விடயங்களை குறித்து தேடக்கூடிய ஒரு களத்தை இந்தியாவின் உளவு பிரிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனை மையப்படுத்தி இந்தியா பல ஆய்வுகளை வடக்கு பகுதியில் செய்ய தொடங்கியது என்பதுதான் இப்பொழுது தெரிய வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. சீனாவை சார்ந்த இராணுவ வீரர்கள் இலங்கையின் வடக்கு பகுதியில் ஊருடுவி இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது அதிர்ச்சி தகவல்களாக சொல்லப்படுகின்றன. சாதாரண மக்கள் போல அவர்கள் வடக்கு பகுதியில் தங்களுடைய காலூன்றலை அவர்கள் ஊன்ற தொடங்கிவிட்டார்கள் என்கிறது விவரங்கள் அறிந்த வட்டாரம். அது மட்டுமல்லாமல் ஆளில்லாத விமானங்கள் மூலம் இந்தியாவின் எல்கை பகுதிகளை வேவு பார்ப்பதும், அதுபோன்று பல அதிநவீன கருவிகளை வைத்து இந்தியாவை மையப்படுத்திய வேவுகளை இலங்கையில் இருந்து சீனா செய்ய தொடங்கிவிட்டது என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இதனைத்தான் இந்தியாவின் உளவு பிரிவு இந்த தகவல்களை திரட்டி டெல்லி வட்டாரத்திற்கு அனுப்பியிருக்கிறது என்றும்,
தமிழக பகுதிகளில் அதிதீவிரமான காவல் கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்றது செய்திகள். எனவே தொடர்ச்சியாக இப்பொழுது இந்தியாவின் பாதுகாப்பு விடயங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை சீனா எடுத்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது. எனவேதான் இந்தியாவை மையப்படுத்தி தகவல்களை இப்பொழுது வடக்கு பகுதியிலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை சீனா எடுத்திருக்கிறது என்கிறார்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி. இதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற முடியும் என்று இந்தியா இப்பொழுது திட்டமிடுகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் பாதுகாப்புகள் இப்பொழுது பலப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அதுபோல ஆளில்லாத விமானங்கள் மூலம் இலங்கையின் எல்லை பகுதிகளை வேவு பார்க்கக்கூடிய விடயங்களை இந்தியா கையில் எடுத்திருக்கிறது. அதுபோல அம்மாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து சீனா தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம் அல்லது அங்கிருந்து இந்தியாவை வேவு பார்ப்பதற்கான களங்களை உருவாக்கலாம் என்கின்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக வருகின்ற காரணத்தினால் இந்தியா இப்பொழுது இலங்கை விடயத்தில் அதிதீவிர கவனம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்கிறார்கள். இராணுவத்திற்கும் இராணுவம் சார்ந்த அமைப்புகளுக்கும் இதை சார்ந்த தகவல்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த விடயத்தில் யாழ் மாணவர் ஒன்றியம் சீனாவின் ஆதிக்கம் வடக்கு பகுதியில் அதிதீவிரமாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து வைத்த விடயம்தான் இப்பொழுது பேசுபடு பொருளாகவே மாறியிருக்கிறது. இதுவரை வடக்கு கிழக்கு பகுதியில் பெரும்பாலான செயல்பாடுகள் இந்தியாவை மையப்படுத்தி தான் செயல்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இப்பொழுது மறைமுகமாக சீனா அங்கு ஊரிலிருக்கக்கூடிய தகவலும் சீனா அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி செய்வது போல நடித்து கொண்டு தமிழர்களுடைய இடங்களை தன் கைவசப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பதும் பலவிதமான சந்தேகங்களை உருவாக்குகிறது என்ற தகவல்கள் தான் எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது உள்ள சூழலில் தன்னுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய நாட்டுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்தியா அதிதீவிரமான கவனத்துடன் வடக்கு கிழக்கு பகுதிக்குள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சிக்கும் என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள். எனவே ஈழம் சார்ந்த விடயங்களை கையில் எடுக்கக்கூடிய ஒரு யுக்தியை இந்தியா கையில் எடுக்கலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றன. இவைகள் நடைமுறை காணுமா அல்லது சீனாவை எதிர்த்து இந்தியா களத்தில் இறங்கி தான் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய விடயங்களை செயல்படுத்துமா என்கின்ற கேள்விகள் தான் பெருவாரியாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன. ஆயினும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் சீனாவின் இராணுவ வீரர்கள் பெருவாரியாக இலங்கைக்குள் ஊருடுவி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருப்பது இந்தியாவின் உளவு பிரிவு என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே நடக்கப் போகின்ற அடுத்த நகர்வுகள் எதை நோக்கி நகரும் என்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈழம் சார்ந்த விடயங்களில் அதிதீவிரமான கவனத்தை கையில் எடுக்கக்கூடிய களத்தை நோக்கி இந்தியா முன்னேறுவதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்கும் என்கிறது விவரம் அறிந்த வட்டாரங்கள். காத்திருப்போம். இன்னும் தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பார்.